ಶ್ರೀಮತೇ ವರಾಹ ಮಹಾದೇಶ ಗಾಯ ಮಹಾ ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶ ಗಾಯ ಮಹಾ ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶ ಗಾಯ ಮಹಾ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀನಿವಾಸ ಮಹಾದೇಶ ಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಮಿ ಸದಾ ಹೃದಿ ಅಟತಿ ಯತ್ ಭವಾನನ್ ಹಿ ಕಾನನಂ ಕುಟಿರ್ಯುಗಾಯತೆ ತ್ವಾಮಪಶ್ಯತಾಂ ಕುಟಿಲಕುಂತಲಂ ಶ್ರೀಮುಖಂಚ ತೇ ಜಡ ಉದೀಕ್ಷತಾಂ ಪಕ್ಷ್ಮಕೃದೃಶಾನಾಂ. ಗೋಪಿಕಾ ಗೀತತ್ತಿನ 15th ஸ்லோகம் ரொம்பவும் முக்கியமாக வந்து எம்பெருமானுடைய திருமுடியையும், அதாவது பெருமாளுடைய கேச பாசங்கள், பெருமாளுக்கு கேசவன்னு திருநாம். கேசவன்னா என்ன அர்த்தம்? அழகிய கூந்தலை படைத்தவன், அழகிய திரு கேச பாசங்களை படைத்தவன். அப்படிப்பட்ட கேச பாசங்களோடு கூடிய பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஸ்ரீமுகஞ்சதே, பெருமாளுடைய திருமுக மண்டலம். ஸ்ரீமுகம்னா திருமுக மண்டலம். பெருமாளுடைய முகம் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். என்ன சொல்கிறா அப்படின்னா, பவான் அன்னி, அதாவது தாங்கள் பகலில் என்ன பண்ணுறீர் அப்படின்னா, காணனம் அட்டதி. காணனம்னா காட்டுக்கு காட்டுக்கு போகிறார் பெருமாள். கோல் கொண்டு வான்னு சொல்லி இந்த குழந்தைய வந்து கார்த்தால் வந்து குடையும் செருக்கூடாது தாமோதரனை தான் அப்படின்னு சொல்லி வேடர் காணடை கன்றின் பின் போனேன், சிறுகுட்ட செங்கமலை அடியும் விரும்பின்னு சொல்கிற ரீதியில் பெருமாள் அழகாக காட்டுக்கு போகிற அந்த மாடுகள் எல்லாம் மேய்ச்சிண்டு அப்படி போகும்பொழுது துவாம பஷ்யதாம். அப்போ கார்த்தாலெலாம் உங்களை பார்க்க முடியாது இல்லையோ. கார்த்தால தேவர் வந்து அந்த கறவைகள் பின்சென்னு, அந்த கறவைகள் கூட தானே இருக்குது, எங்களை நாங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி உங்களை பார்க்காத ஒவ்வொரு க்ஷணமும் த்ருட்டிஹி யுகாயத்தே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் போல ஆறுது எங்களுக்கு. எப்படிப்பட்ட நீர் அப்படின்னா, பெருமாள் எப்படி இருக்கார்? குட்டில குந்தலம். குட்டில குந்தலம்னா அழகாக சுருண்டு இருக்கக்கூடிய கேசம், கர்லி ஹேர்னு சொல்கிறாலும் அப்படி சுருள் சுருளாக இருக்கக்கூடிய அழகிய கேச பாசமும். தே ஸ்ரீமுகம், ஸ்ரீமுகம்னா ரெண்டு தங்களுடைய திருமுகம். உதீக்ஷதாம் திருஷாம், பார்க்கின்றவர்களுடைய கண்களுக்கு. பக்ஷ்ம கருத்து ஜடச்ச, அதாவது இப்படி பார்க்குறவாளுக்கு உண்மை கண் எம கொட்டின்றே இருக்க, அதாவது ஒரு க்ஷண கண்ணனை பார்த்தா அப்படி அடுத்த க்ஷணம் கண்ணு மூடுறது, அந்த பிரம்மன் நிச்சயமாக வந்து ஜடப்பொருள் தான். ஜடப்பொருள்னா இப்படி அழகான எம்பெருமான பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்தும் அதே நேரத்தில் ஒரு நிமிஷம் மூட வைக்கிறானே, இமையவர்கள்னு சொல்லக்கூடியவர்களை போல எங்களுக்கு என்னைக்கும் இமைக்காத இருக்கிற, அதாவது கண்ணிமை மூடாத இருக்கக்கூடிய கண்களை கொடுக்காம மூடக்கூடிய கண்கள், ஒரு க்ஷணம் மூடக்கூடிய கண்களை கொடுத்தது நிச்சயமாக அந்த பிரம்மா வந்து ஒரு ஜடம்தான் அப்படின்னு. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் எஸ் ராமம் ந பஷ்யத்து யம் ச ராமோ ந பஷ்யதி நிந்தித சவசே லோகே ஸ்வாத்மாத்யேனம் விகர்ஹதே. அதாவது யார் வந்து ராமனை பார்க்காம இருக்காளோ, எஸ் ராமம் ராமனை ந பஷ்யத், அவர்கள் யார் பார்க்காம இருக்காளோ, அதே நேரத்தில் ராமன் யாரை பார்க்காம இருக்கானோ, அதாவது இவர்கள் எம்பெருமானை சேவிக்காமல் இருக்காளோ, அதே நேரத்தில் எம்பெருமான் இவர்களை கட்டாட்சிக்காமல் இருக்கானோ, நிந்திதா அவர்கள் நிச்சயமாக தள்ளப்பட வேண்டியவர்கள் தான், நிச்சயமாக நிந்தனைக்கு உட்பட வேண்டியவர்கள் தான். நிந்தனைனா நம்மால் வந்து குறை கூறப்பட வேண்டியவர்கள். என்ன குறை அப்படின்னா, இவ்வளவு அழகாக இருக்கிற பெருமாளுடைய திருமேனியை பார்க்காம இருக்கே, பெருமாளுடைய திருமேனி அப்ராகிருதமானது, ரொம்ப ஜாஜ்வல்யமான குட்டில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதேன்னு கேசவனான எம்பெருமான் நமக்கு முன்னாடி காட்சி அளிக்கக்கூடியவனாக இருந்தும் உங்களுக்கெல்லாம் அவனை பார்க்கணும்னு தோணலையே அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம் சொல்கிறது. அப்போ நாம் பெருமாளை சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படும். இங்கே எப்படி இருக்கார் எம்பெருமான்னா, எப்போதும் பெருமாள் வந்து பிருந்தாவனத்தில், பிருந்தாவனம் சபதி நந்தன துல்லியமாசீதுன்ற ரீதியில், பிருந்தாவனன்றது ஒரு முட்காடு, அந்த முட்காடை தன் திருவடிகள்னால் வைத்து அதை மொத்தத்தையும் நல்ல புல் போத்திய காடாக மாற்றினது கிருஷ்ணருடைய திருவடி தான். அப்படிப்பட்ட இடத்துல பெருமாள் உல்லாசமாக குழல் உதிண்டு இந்த மாடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு போகிறார். அந்த நேரத்தில் கோபிகைகளால் பெருமாளை பார்க்க முடியாது, ஏன்னா ஆற்றுல காரியம் நிறைய இருக்கும், கோபிகைகள் இல்லம் தோறும் வந்து
தயிர் கடையிறதும் கார்த்தால வெண்ணெய் எல்லாம் எடுக்கிறதும் அதை கொண்டு போய் விற்கிறதும் அதை எப்படி விற்கிறான்னு சொல்கிறதே ஒரு அழகு. அதாவது அவள் அந்த கோபிகைகள்லாம் கொண்டு போய் இந்த பாலையும் தயிரையும் மோரையும் வெள்ளையும் விற்கும் பொழுது எப்படி விற்கிறான்னா, அவளுக்கு திடீர்னு மறதியே கூட வந்துடுமா, பெருமாளுடைய முகம் ஞாபகம் வருமா. முகம் ஞாபகம் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, விக்ரேது காமா கில கோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி. என்ன கூப்பிட்டு விற்கணும், தயிர் வாங்கலையோ தயிர், பால் வாங்கலையோ பால், இல்லைன்னா வெண்ணெய் வாங்கலையோ வெண்ணெய் தானே கூப்பிடணும். கையில் அதான வஸ்து என்ன வச்சுட்டுருக்கான், பழக்காரன் பழம் வச்சுட்டுருப்பான், தயிர் பால் வெண்ணெயெல்லாம் விற்கிறவான்னு சொல்லணும், தயிர் பால் வெண்ணெய்ன்னு சொல்லி தானே விற்கணும். அவளுக்கு கிருஷ்ணன் மேலே அந்த சித்தம் போயிடுறது, அந்த மனசானது கிருஷ்ணனிடம் சென்றது. அதனால்தான் ஆழ்வார் வந்து மனசை கூட்டு உபதேசம் பண்ணார். மனசு வந்து சஞ்சலம்ஹி மன கிருஷ்ணன்னு அர்ஜுனன் சொன்னால் சஞ்சலம் அடையக்கூடிய மனசு, அந்த மனசு இவர்களுக்கு என்றைக்கும் சஞ்சலமே அடையாத பகவத் ஸ்மரணையாகவே இருந்தது அந்த கோபிகைகளுக்கு. எப்போ விற்கும்போது கூட ஒரு தங்களுக்கு காரியம் ஒன்று இருந்ததுன்னா, சில பேர்லாம் பார்த்தேன்னா ஒரு காரியத்தில் முடிவிட்டால் அவளுக்கு ராத்தூக்கம் தெரியாது, சாப்பாடு தெரியாது, ஆற்றுல யார் வரா யார் போகிறா என்ன நடக்கிறது ஒன்றும் தெரியாது, பகல் தெரியாது ராத் தெரியாது, இப்படியே டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ அப்படி இருக்கிறவா மத்தியில் இந்த கோபிகைகள் எப்படின்னா, அவர்களுக்கு பகல் தெரியாது ராத் தெரியாதுன்றதை விட விற்கிற வஸ்துவே மறந்து போயிட்டான். என்ன சொல்கிறா அப்படின்னா, தத்யாதிகம் மோகவசாதவோ சத்து, மோகிச்சு போயிட்டாளாம் திடீர்னு கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்த உடனே. என்ன வித்தா அப்படின்னா, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்தனை வாங்கலையோ தாமோதரனை வாங்கலையோ மாதவனை வாங்கலையோன்னு விற்க ஆரம்பிச்சுட்டாளாம். எவ்வளோ அழகான ஸ்லோகம் பாருங்களேன். ஒரு ஸ்லோகத்தில் கூட பெருமாளுடைய நாமாவளி வருது, அதே நேரத்தில் அவர்களுக்கு பெருமாள் கிட்டேயே மனசு செல்கிறது. விக்ரேது காமா கில கோபகன்யா, விக்ரேது அதாவது விற்கிறதுக்காக போனவ, விற்கிறதுக்காக போனவ பெருமாளுடைய திருவடிகளில் மோகிச்சு போயிட்டான். பெருமாளுடைய அழகான அந்த சந்திரனை போல இருக்கக்கூடிய பெருமாளுடைய முகத்தை சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறா அப்படின்னா, தாராதிப நிபானனா, சந்திரனை போல முகமாக அவனுக்கு ராமச்சந்திரன் திருநாமம், அப்படி இருக்கக்கூடியவனுடைய முகம் எவ்வளவு அழகாக இருக்கும் அந்த முகத்தை சொல்லி சொல்கிறா. அப்படி இப்படி எங்களுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, த்ருட்டிர் யுகாயத்தை, ஒவ்வொரு நேரமும் நம்ம பார்க்கறது ஒரு ஒரு யுகம் மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நேர்ந்ததுன்னா, கஷ்டத்துலேருந்து நாம் மீண்டு திருப்பி அந்த சுகத்தை அடையிற வரைக்கும் சொல்லுவா இல்லையா, எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக போச்சு அப்படின்வான். இவர்களுக்கு அப்படி என்ன அப்படின்னா, பெருமாளை பார்க்க முடியலன்ற கஷ்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக போகுது. இவளுக்கு ஒவ்வொரு நாள் கூட கிடையாது, பால் பொழுது தான், சாயங்காலம் கிருஷ்ணர் வந்துடுவேன், கிருஷ்ணர் வரதியே அழகாக எல்லோரும் எப்படி நின்று வேடிக்கை பார்ப்பானா, கிருஷ்ணர் பெருமாள்லேருந்து இந்த மாடுகளை எல்லாம் வச்சுட்டு பின்னாடி தான் வருவேன், கடைசியாக தான் பெருமாள் சேவைக்கு வருவேன். இப்போ கூட மாடுகள்னு ஆச்சாரியர்கள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் கோஷ்டியெல்லாம் முன்னாடி வரும், பெருமாள் பின்னாடி தானே வர. இப்போ அதை போல் எல்லோரும் கோஷ்டியாக வந்து பஜனைகள் பண்ணிட்டு வருது, பெருமாளை வந்து பெருமாளுக்கு திவ்ய பிரபந்தங்கள் சேவிச்சுன்னு வருது, ஒவ்வொரு காரியம் அப்படியே பண்ணிகிட்டே வரா பாருங்க. அப்படி பண்ணிகிட்டே வரும்போது கடைசியில் தான் பெருமாள் வருவேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே தான், ரசிக்காள் எப்போவுமே பின்னாடி தான் இருப்பான், ஏன்னா அப்போ தான் அந்த விஷயம் வந்து அவளுக்கு ரசிப்புக்கு உட்படும். அப்போ ரசிப்புக்கு உட்பட்ட மாதிரி பெருமாள் இந்த கறவைகளுக்கு பின்னாடி வருவார், இந்த மாடுகளுக்கு பின்னாடி தான் வருவார். அதை பார்க்குறதுக்கு எல்லோரும் என்னவோ தெருவில் ஏதோ வான வேடிக்கை நடக்கிற மாதிரி, நம்ம ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்தால் போய் வாசலில் நின்று வேடிக்கை பார்க்குறோம், வந்து இந்த வெள்ளமெல்லாம் வந்தது அப்போல்லாம் போய் வாசலில் தண்ணியெல்லாம் ஓடித்த நம்மளாம் நின்று வேடிக்கை பார்க்கணும். இதெல்லாம் நடந்ததே இல்லையே, நடக்காத ஒன்று நடந்தால் தானே வேடிக்கை பார்க்கணும். இந்த கோபிகைகள் எதுக்கு வேடிக்கை பார்க்குறா அப்படி, நித்தியம் நடக்கிறது தான், நித்தியம் பெருமாள் போகிறார் நித்தியம் வர, தினமும் வேடிக்கை பார்ப்பான். ஆனால் பெருமாளை சேவிக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா. அதை தான் சொல்கிறார் யுகாயத்து, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பகலும் ஒரு ஒரு யுகமாக போகிறது. அன்னி காரணம் கார்த்தால, ஒரு கார்த்தாலன்றது எங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய யுகமே போகிற மாதிரி. ஏன் அப்படின்னா, ஆறாவமுத மனையாந்தன் அமுதவாய் நூறிய அப்படின்ற ரீதியில் உம்முடைய திருமுகம் இருக்கே, அவ்வளவு அழகான ஒரு முகம். அந்த முகத்தை பார்க்காம நாங்கள் எப்படி தான் இருக்கோம் அப்படின்றான். இப்போ உடனே பிரம்மாவை திருட்ட ஆரம்பிக்கிறா. அடுத்தது பிரம்மனுக்கு புத்தியே இல்லை. ஏன் அப்படின்னா, அதாவது நீ சஞ்சரிக்கிற காலம் பகல் வேலை, பகல் வேலையாக இருக்குது, நீ பசுக்களை எல்லாம் மேய்ச்சின்னு போகிற, நாங்களும் கார்த்தாலெல்லாம் எங்களுக்கு ஆற்று காரியங்கள்லாம் இருக்குது, எங்களால் உன்னை பார்க்க முடிய மாட்டேன்றது. அதே நேரத்தில் உம்மால் வந்து உம்முடைய மனசில் இந்த மாதிரி வந்து உம்முடைய நினைவுகள்லாம் வந்து எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது.
அதே நேரத்தில் எங்களால் வீட்டு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல. இப்போ வந்து என்னவா இருக்குது, ராத்திரியாக இருக்குது, எல்லாருக்கும் ஆனந்தம் தர மாதிரி நீர் வந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி நின்று சேவை சாதிப்பீர்னு பார்த்தா நீர் ஒழிஞ்சு விளையாடி நிற்கீர், இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அதே நேரத்தில் கண்களை சிமிட்டி சிமிட்டி பார்க்கறதுனால ஒரு நிமிஷம் பார்க்க முடியாமல் போகிறதோ இல்லையோ, ஒரு ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் பெருமாளை பார்க்க முடியாதோ இல்லையோ, அப்படி பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறான். எங்கள் ஆச்சாரியன் சொல்வேன், இந்த உடம்பு இருக்கோ இல்லையோ, இந்த சரீரம் இருக்கிறதுனால பெருமாளை சேவிக்கிறதுன்றது கொஞ்சம் தடப்படுறது. என்னதான் வரதராஜ பெருமாளே இருக்கட்டும், சீனிவாச பெருமாளே இருக்கட்டும், ரங்கநாச பெருமாளே இருக்கட்டும், கிருஷ்ணனே இருக்கட்டும், பிருந்தாவனத்தில் அயோத்தியில் இப்போ ராமர் வந்து புதுசாக அழகாக ராம்லல்லாவுடைய திருக்கோவில் அழகாக திறந்த ஒரு நன்னாளில் அடியன் இப்போ இந்த உபன்யாசத்தை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நாளாக கூட இருக்கட்டும், இந்த நாளில் போய் பெருமாளை சேவித்தா கூட நமக்கு ஒரு மணி நேரம் சேவிக்கலாம், ரெண்டு மணி நேரம் சேவிக்கலாம், மூணு மணி நேரம் சேவிக்கலாம், அப்புறம் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த உடம்பு வந்து உபதிரவம் தான், ஆத்மா சேவிக்கணும்னு தான் நினைக்கிறது, ஆனால் உடம்பு ஒத்துழைக்காமல் இருக்குது. அதனால தான் இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா அழுக்கான உடம்புன்னு ஆழ்வார் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பகவானுடைய சேவைக்கு ஓரளவு தான் உபயோகப்படுறதே தவிர, ஸ்ரீவைகுண்டத்தில் கருடன் அனந்தன் விஸ்வக்சேனர் அதே நேரத்தில் அங்கே இருக்கிறவா கைங்கரியம் பண்ணால் அவர்களுக்கு களைப்பு ஏற்படாது, கிழத்தனம் ஏற்படாது. கிழத்தனம் ஏற்படுறதோ இல்லை, டெய்லி தேயறது உடம்பு, அதாவது பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, தேயறது, இந்த மாதிரி சுகம் இல்லாத துக்கம் ஏற்படுறது, இதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. ஆத்மாவுக்கு எட்டு இயற்கையான குணங்கள் உண்டு, அதுக்கு கிழத்தனம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் தரையாது, சோகம் கிடையாது, அதே நேரத்தில் அது நினச்சதெல்லாம் செய்ய முடியும். இப்படி அதனோட குணங்கள் என்றைக்குமே ரொம்ப அழகான குணங்கள். ஆனால் அந்த குணங்கள்லாம் இங்கே ஒன்றும் தெரியல, சுருக்கி அப்படி வச்சுருக்கு. அதாவது ஒரு விளக்கு இருக்குது, விளக்கை நாம் அப்படி அழகாக ஒரு கூடையை போட்டு மூடி வச்சா என்ன ஆகும், விளக்கனோட பிரகாஷம் எங்கேயுமே பரவாது. அதை போல் நம்ம ஆத்மாவில் இந்த எட்டு குணங்கள் இப்போ கூட இருக்குது, ஆனால் நம்ம சரீரம் இதெல்லாம் தடுத்து ஒரு போர்வையை மாதிரி மறைச்சுன்னு இருக்கு. அப்போ இவர்கள்லாம் இதை நினச்சி வருத்தப்படுறா. இப்படி இருக்கிற எம்பெருமான ஞான கண் கொண்டு பார்ப்பவர்களுக்கு இலக்கார கண்ணபிரான், எங்களுக்கு ஊன கண்ணுக்கு கிட்டும்படி இருந்தாலும் இமை கொட்டுற மாதிரியான ஒரு சமயம் எங்களுக்கு வந்துடுது அப்படின்ற. இமை கொட்டுறதுன்னா என்ன, ஒரு செகண்ட் கண்ணனை பார்த்தா ஒரு செகண்ட் கண்ணு மூடுறதோ இல்லையோ, இமை கொட்டுறது. அந்த இமை கொட்டுறது வச்ச அந்த நிச்சயமாக அந்த பிரம்மா இருக்காரு, அந்த பிரம்மாவுக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த விஷயம் புரியலை, எங்களுடைய கஷ்டமும் புரியலை அவருக்கு அப்படின்னு சொல்லி அவரை திட்ட ஆரம்பிக்கிறார். அப்போ பெருமாளுடைய முகமும் பெருமாளுடைய குட்டில குந்தலம், குட்டில குந்தலம்னா பெருமாளுடைய கேச பாசங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா, அதாவது பெருமாளுடைய அழகான முகத்தையும் வர்ணிக்கிறா, பெருமாளுடைய அழகான சுருள் சுருளாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய கேசத்தையும் வர்ணிக்கிறான். அது எப்படி இருக்குது அப்படின்னா, சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்த, சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எல்லா இடத்துலையும் அப்படியே ஜோதி பரவரா மாதிரி அழகாக இருக்கக்கூடிய ஒரு திருமுக மண்டலம். அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா, பெருமாளுடைய முகமானது அப்படின்னா கோளிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும், கோளிழை தன்முத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும், கோளிழையாவுடைய கொழுஞ்சோதி வட்டங்கொல் கண்ணன் கோளிழை வான்முகமாய கொடியேனுயிர் கொள்கின்றது. திருவாயுவில் ஆழ்வார் சாய்க்கிற ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருமுகமாக, பெருமாளுடைய திருமுகம் என்ன, பெருமாளுடைய அதிலேருந்து வரக்கூடிய ஆபரணங்கள் என்ன, பெருமாளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அழகான புருவங்கள், வில்லுனா புருவம்னு அர்த்தம், வில் போல அப்படின்வா. அப்போ வில்லாக இருக்கக்கூடிய புருவங்கள் என்ன, அதே நேரத்தில் அழகாக இருக்கக்கூடிய ஆபரணங்கள் என்ன, தளிர்னா இரண்டு காதுகள் என்ன, அதே நேரத்தில் சந்திரனை போல இருக்கக்கூடிய பெருமாளுடைய அழகான நெத்தி, ஒரு அஷ்டமி சந்திரன் எப்போவுமே அஷ்டமி சந்திரன் நல்லா பலக மாதிரி இருக்கும், இந்த நெத்தி அழகாக இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கா, இதெல்லாம் சேர்ந்த இந்த அழகை மிகுந்த காந்தி ஜோதி ஸ்வரூபமாக பெருமாள் இருக்க, அந்த சோதி வடிவமாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய அழகை வர்ணிக்கிற நம்மாழ்வார். அப்போ வர்ணிக்கும் போது சொல்கிற, கண்ணன் கோளிழை வான்முகமாய் கொடிய நுயர் கொள்கின்றது, இப்படி என்னுடைய கொடிய பிராணனையே அபகரிக்கிற மாதிரி கண்ணனுடைய தேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக வர்ணிக்கிறார் ஆழ்வார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய திருமுகம் மண்டலம். சுவாமி தேசிகன்னு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், மால்ய இரந்த ஸ்திர பரிமளைர வல்லபா ஸ்பரிஷமான்யை குப்பியச்சோழி வச்சன குட்டிலை குந்தலை சிருஷ்டமூலே ரத்னாபீட த்யுதிஷபலிதே ரங்கபர்த்து கிரீட்டே
ரங்கநாதனுடைய அழகான கிரீட்டங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பின்னாடி அழகாக ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் உட்காந்து பின்னல் போட்டு வச்சுருக்கானா, அழகாக பின்னல் சூடி பூச்சூடி வச்சுருக்கானா பெருமாளுக்கு அழகாக. கார்த்தால யசோத பூச்சூடுவா, பெருமாளை கூட்டு கூட்டு பூச்சூடுவா, பூச்சூட்ட செண்பக மல்லிகையோடு செங்கழநீர் இருவாட்சி எண்பகர் பூ கொண்டே இந்துவே சுத்தவா வென்று மண்பகர் கொண்டானே ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்தி இம்மாலைன்னு கூட்டு கூட்டு பூச்சூடுவா. அதைப்போல் இங்கே எப்படி பூச்சூட்டல் நடக்கிறது அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரும் பூமிதேவி தாயாரும் நீலாதேவி தாயாரும் அழகான பெருமாளினுடைய அந்த பெருமாளுக்கு அழகாக அந்த மீதி இருக்கிற அந்த முடியில் அழகாக வந்து ஒரு ஒரு கொண்டையை மாதிரி போடுறாங்க, அழகாக இருக்கும். பெருமாள் கோடாலி கொண்டைன்னு சேவிக்கலாம் நீங்கள், கோடாலியை போல் ஒரு கோடரி எப்படி இருக்குமோ அதை போல் ஒரு கொண்டையை போட்டுருப்பார் பெருமாள் வரதராஜன் சேவிச்சதுன்னா. அந்த மாதிரி அழகான பெருமாளுடைய கேசபாஷம். இந்த குந்தலம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது சொல்கிறார், சோழ நாட்டு பெண்கள் வந்து ஒரு பிரணயத்தினால, பிரணய கழகம்னா ஊடல்னு சொல்கிறாள் இல்லையா தமிழில், அதாவது அன்புனால இவர்களுக்கு ஏதோ ஒரு கோபம் ஏற்பட்டு ஏதாவது ஒரு திட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன சண்டை மாதிரி மாறும். அது மாறும்போது அவர்கள் திட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, திட்டினா சில பேர் திட்டினா ரொம்ப நமக்கு மனசே வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியான திட்டு இல்லை இவர்களுடைய திட்டு, திட்ட பெருமாள் ரசிச்சு ரசிச்சு கேட்கறா எவ்வளோ அழகாக சொல்கிறா பாரு இவெல்லாம், இவெல்லாம் திட்டுறது கூட அழகாக இருக்கே அப்படின்னு சோழ நாட்டு பெண்களை சொன்னார். மற்ற நாட்டு பெண்கள் திட்டினா மேபி அப்படி இருக்காதோன்னு, அதனால தான் வந்து சோழ நாட்டு பெண்கள் திட்டினா குப்பியச்சோழி வச்சனக்குட்டிலேயி குந்தலை கேர்லி ஹேர்ன்றது, சில பேருக்கு கேர்லி ஹேர் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்காது. ஆனால் பெருமாளுடைய கேர்லி ஹேர் அவனுக்கு கேசவன் திருநாமத்தையும் கொடுத்து, கேசவன்னா கேசம் அழகான சுருண்ட கூந்தல்களை படைத்தவன், அழகாக அது இருக்கான், அது மேலே அழகாக கிரீட்டம் இருக்கிறதுனால அது அழகாக தெரியுது தான், பின்பக்கமும் அழகாக முடிஞ்சிருக்கான். இப்படி அழகான ஒரு திருமேனியை பார்த்துட்டு சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த திருமுடியை எப்படி இருக்குதுன்னு சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக பரமத சோபாவத்தை சொல்கிற, கதிராயிரமிரவே கலந்தெரித்தாலொத்த நேழ்முடியன் எதிரில் பெருமை ராமனை அப்படின்ற அந்த பாசுரத்தை, இது இப்போ இது வந்து குலசேகர ஆழ்வாரோட பாசுரம். ஆனால் பரமபதத்தில் நாம் எப்படிப்பட்ட பெருமாளை பார்ப்போம்னா, கதிர் ஆயிரம் இரவி கலந்து எரித்தாலொத்த நேழ்முடியன், பெருமாளுடைய அழகான திருமுடி எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லும்போது சொல்கிறார் பெரியாழ்வார் திருமுடியிலேருந்து. இது பெரியாழ்வாருடைய கிருதி. ஆயிரம் கிரணங்களுடைய சூரியன் சேர்ந்து பிரகாசிச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஆயிரம் சூரியன், ஒரு சூரியனே நம்மளால் பார்க்க முடியல, ஆயிரம் சூரியன் பிரகாசிச்சா எப்படி இருக்குமோ அதை போல ஒரு அழகான முடி. முடிச்சோதி ஆயுனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, பெருமாளே உன்னுடைய திருமுடியினால தான் உன்னுடைய அழகாக இருக்கக்கூடிய உன்னுடைய முகம் அழகாக பளிச்சுன்னு தெரியறதா. சில பேருக்கு முகம் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். இன்னைக்கு என்ன நன்னா ஏதோ வந்து அவளுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் நடந்துருந்தால் அவளுக்கு அப்படியே பிரைட்னஸ் அப்படியே தாளாக தெரியும். அந்த மாதிரி இல்லை பெருமாளுக்கு எப்படின்னா, எப்பொழுதும் அழகான பிரகாசிக்கக்கூடிய முகமாக. அதனால தான் குட்டியில் குந்தலத்தையும் வர்ணிச்சா ஸ்ரீமுகஞ்ச முகம் அப்படின்னுன்றதையும் வர்ணிச்சா. ஸ்ரீமுகஞ்சதே ஸ்ரீமுகமானது எப்படி அப்படின்னா, பிராட்டியோட கூடிய முகம். அதாவது பிராட்டினால் சொல்லும்பொழுது பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹான்னு எப்படி ராமனை சொல்கிறோமோ, ராமன் எப்படிப்பட்டவன் சூரியன் போன்றவன், தாயார் மகாலட்சுமி தாயாரான சீதை எப்படிப்பட்டவள் அந்த சூரியனில் இருக்கும் ஒளி போன்றவள்னு சொல்கிறோம். ஒளியை வச்சே எல்லா இடத்துலையும் மகாலட்சுமி தாயாரை சொல்கிற மாதிரி கிருஷ்ணனுடைய முகத்தில் இருக்கிற ஒளி எப்படி இருக்குது, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் புனோழி கண்டேன் புய்சங்கம் கை கண்டேன். இப்படி திருக்கண்டேன்னு மகாலட்சுமி தாயாரை பார்க்கக்கூடிய அந்த முகத்தை பார்த்தேனா, மகாலட்சுமினால் ஜஜ்வல்யமாக இருக்கக்கூடிய அந்த திருமுகம் ஸ்ரீமுகஞ்சதே மகாலட்சுமி தாயார்னால இன்னும் நன்னா. ஏன்னா பெருமாள் நீருண்ட மேகம் போல இருப்பார்னு ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஒன்று நீலமணி மரகத மணி தடத்திலே என்ற ரீதியில் ஒரு பெரிய மரகத மலையே இருக்க மாதிரி இருப்பார். அந்த மரகத மலை பிரகாசிக்கணும்னா அதுக்கு ஏதாவது நல்ல சூரியனை போல ஒரு லைட் வேணுமோ இல்லையோ, அந்த பிரகாசிக்க செய்கிறது எது அப்படின்னா நன்னா. ஏற்கனவே பெருமாள் நல்லா பிரகாசிக்கிறேன், இன்னும் நன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்ரீமுகஞ்சதே மகாலட்சுமி தாய். இதை எங்களால் பார்க்காம இருக்கிறது பிரம்மன் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ண எங்கள் இமையை கொட்ட வச்சுட்டானே, இப்படி கண்ணனை எங்களால் சேவிக்க முடியலேன்னு நினச்சி வருத்தப்படுறா. அடுத்த ஸ்லோகத்தை ஆய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.